ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேங்க் ரெக்ரூட்மெண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதான் பேங்க் ஆஃப் பரோடாலேருந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் ஜாப் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் பேங்க் ஜாப் யாருன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜாயின் பண்ண ஆசைப்பட்டால் இதை நீங்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேகன்சி குறிப்பிட்டு இத்தனை பேருன்னு குறிப்பிடலை, ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தேவை, எங்கள் பிரான்ச்சு ஃபுல்லும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் நாலாயிரமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் மோஸ்ட்டாக எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் தான் அதிக பேர் தேவைப்படுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான போஸ்டிங் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி போஸ்டிங்காக எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்புறம் அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் மினிமமாக எனி டிகிரி முடிச்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்க நீங்கள் டிகிரின்னு சொல்லுவாங்கள்ல, சம்மந்தப்பட்ட டிகிரி எந்த குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் டிகிரியில் பி இருக்குது, பிடெக் இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, பிகாம் இருக்குது, பிசி இருக்குது, இதெல்லாம் டிகிரி சம்மந்தப்பட்டு தான். இந்த ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தாராளமாக அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமமாக நீங்கள் 30 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் நீங்கள் 30 இருக்கணும், அதிகபட்சமாக நீங்கள் 50க்குள்ளே இருக்கணும், 50க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுக்கப்புறம் சேலரியை பற்றி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டு சேலரி கிடைக்கும். ஏன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ சேலரின்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க உங்கள் லொக்கேஷன் எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சேலரி மாறும், அதனால் உங்களுக்கு சேலரி ஒரு பெஸ்ட்டு சேலரி கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, அது ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸாக இருக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸ் கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு கம்ப்ளீட் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 600 ரூபாயும், அதர் கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் 100 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், எல்லாமே ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 25/10/2019 கடைசி டேட்டு. அதனால் அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.